இன்றைக்கு காலையில மக்களுடன் புதிய தலைமுறையின் ஒரு நிகழ்ச்சி ஈரோடு பேருந்து நிலையம் அருகே நடத்தணும். நிறைய பேர் வந்தாங்க. இந்த டெக்ஸ்டைல் இண்டஸ்ட்ரி ரொம்ப வந்து நலிவடைஞ்சு இருக்கிறது. எங்க மெஷின்லாம் காயலாங்கடையில் தான் போடணும், நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அப்படின்னு சொல்லி. நீங்க வந்து டெக்ஸ்டைல்ஸ்ல மினிஸ்டரா இருந்தீங்க, என்ன சார் இந்த பகுதியை வந்து முழுக்க முழுக்க இந்த ஈரோடு இது போன்ற சேலம் ஒட்டிய பகுதியெல்லாம் அதை நம்பி இருந்தது, இது என்ன காரணம் சார், என்ன நடந்துட்டு இருக்கு, ஒருவேளை நீங்கள் என்ன வாக்குறுதி கொடுக்குறீங்க இதுக்கு? நீங்கள் இது சொல்கின்ற இந்த பிரச்சனை மிகவும் உண்மையான பிரச்சனை. இந்த கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரையில் கோவை, திருப்பூர், ஈரோடு, கரூர், கொஞ்சம் சேலம், இந்த மண்டலத்தை பொறுத்தவரையில் முக்கியமான தொழிலாக இருப்பது விவசாயம். அதற்கு அடுத்தபடியாக பெரிய தொழிலாக இருப்பது ஜவுளி. ஆனால் இந்த ஜிஎஸ்டியை அறிமுகப்படுத்தியதிலிருந்து இங்கே ஒரு தொய்வு ஏற்பட்டிருக்கின்றது. அதே நேரத்தில் நம்மளுடைய அண்டை நாடுகளான இந்தோனேஷியா போன்ற நாடுகளில், பங்களாதேஷ் போன்ற நாடுகளில் அங்கே வந்து உற்பத்தி செலவு என்பது நம்முடைய ஊரை நாம் ஒப்பிடும்போது மிகவும் குறைவாக இருக்கின்ற காரணத்தால் உலக சந்தையிலே நம் பொருட்களை விட அதிகமாக பங்களாதேஷிலே இருந்தும் உங்களுக்கு இந்தோனேஷியாவிலிருந்தும் போய்கொண்டிருக்கின்றன. இதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், நூல் விலையை கட்டுப்பாடுக்குள் வைத்துக் கொள்ள வேண்டும். நீங்கள் சுதந்திரம் அடைந்ததிலிருந்து இப்போது சொல்கின்றேன், கிட்டத்தட்ட 60-70 வருடங்களாக பார்த்தீர்கள் என்று சொன்னால், எப்போதெல்லாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லையோ, வாஜ்பாய் அவங்களாம் காங்கிரஸ் ஆட்சி இல்லாத நேரத்தில் ஜவுளி தொழில் என்பது முடங்கி போவது வழக்கமாக இருக்கின்றது. அது வாஜ்பாய் இருந்தாலும் சரி, அல்லது இப்போது இருக்கின்ற மோடி இருந்தாலும் சரி, கண்டிப்பாக தேர்தலுக்கு பிறகு காங்கிரசின் தலைமையிலே இருக்கின்ற இந்திய கூட்டணி ஆட்சிக்கு வந்த உடனேயே கண்டிப்பாக நாங்கள் ஜவுளியின் மீது எங்களுடைய பார்வை திருப்புவோம். இந்த ஜவுளி தொழிலில் ஈடுபட்டு இருக்கின்றவர்களுக்கு நிவாரணம், எப்படி 10 வருடங்களுக்கு முன்பு முதல் முதலாக மன்மோகன் சிங் அவர்கள் பிரதமராக வந்தவுடனேயே ஜவுளி தொழிலுக்கு மிகவும் சங்கடங்களை கொடுத்துக் கொண்டிருந்த சென்வாட் வரியை தேர்தல் அறிக்கையில் சொல்லபடி நாங்கள் நீக்கினோமோ, அதேபோல் இப்போது ஜவுளி தொழிலுடைய உயர்வுக்கும் நல்ல பல திட்டங்களை கொண்டு வருவோம். சார், நம்ம இந்த தொகுதி ஃபுல்லா போகும்போது ஏடிஎம்கே உடைய வேட்பாளர் ஆற்றல் அசோக்குமார் தமிழகத்துடைய பணக்கார வேட்பாளர், 10 ரூபாய்க்கு அவர்கிட்ட போனா ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கலாம், 10 ரூபாய்க்கு சாப்பாடு போடுறாரு, ட்ரஸ்ட் வச்சிருக்காரு, மக்கள்கிட்ட செல்வாக்குதான் சொல்லப்படுகிறது. நீங்கள் உங்கள் அணியுடைய வேட்பாளர் ஒரு இளைஞர் புதியவராக இருக்கிறார், எப்படி சமாளிப்பீங்க? அவர் மிகப்பெரிய பணக்காரரோ இல்லையோ அது வேறு, ஆனால் அவர் சேர்த்திருக்கின்ற செல்வமும் பணமும் என்பது சரியான வழியில் வந்ததல்ல, கண்டிப்பாக தவறான வழியிலே அதை சம்பாதித்திருக்கின்றார். கண்டிப்பாக இந்த தேர்தலை பொறுத்தவரையில் எவ்வளவு பணம் செய்தாலும் ஆற்றல் மிக்கவராக இருக்க சொல்லப்படுகின்றவர் ஆற்றல் இல்லாமல் போய்விடுவார், கண்டிப்பாக தோல்வியை தழுவார். இந்த பக்கம் நம்ம கொங்கு பகுதியில் பார்க்கும்போது அண்ணாமலைக்கு என்று ஒரு இளைஞர் பட்டாளம் உருவாகிவிட்டதாக ஒரு தெரிகிறது. சோசியல் மீடியாவில் அவருடைய பிரச்சாரம் வந்து கடுமையா இருப்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது முன்ன விட பிஜேபி வளர்ந்துருக்கு, டபுள் டிஜிட்ல வாக்கு சதவீதம் இருக்கு அப்படின்னு சொல்றது. நீங்க அந்த அண்ணாமலை வளர்ச்சிக்கு காங்கிரஸ் வந்து சரியான ஒரு பதில் இங்க கொடுக்கறதுல என்ற ஒரு விமர்சனம் இருக்கு. அண்ணாமலையை பொறுத்தவரையில் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியது போல, அண்ணாமலை பிரச்சாரம் செய்ய செய்ய எங்களுடைய கூட்டணிக்கு தான் பலம் சேர்கின்றது. ஆனால் அவரை 10 நாளாக கொஞ்சம் வாயை மூடிக்கொண்டு இருக்க சொல்றதாக கேள்விப்பட்டேன். அவரும் கொஞ்சம் அடக்கி வாசிக்கின்றார். எங்களை பொறுத்தவரையில் அவர் பிரச்சாரம் செய்வது எங்களுக்கு பிளஸ் பாயிண்ட் ஆகத்தான் அமைகின்றதே ஒழிய அவர் பிரச்சாரத்தால் நாங்கள் பாதிக்கப்பட போவதில்லை. மற்றொன்று என்ன சொல்றாங்கன்னா, ஈரோடு தொகுதியை பொறுத்தவரை அமைச்சர் தங்கமணியுடைய நேரடியான அவருடைய சட்டமன்ற தொகுதி தான் அவர் வந்து இங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. அதே போல திமுகவில் வந்து இளைஞர் அணியில வந்து ஒரு பிரகாசன் ஒரு கொடுத்திருக்காரு. மூத்த நிர்வாகிகள் குறிப்பாக அமைச்சர் உள்ளிட்டவர்கள் சப்போர்ட் இல்லை என்று சொன்னா உதயநிதியுடைய ஒரு சப்போர்ட் எல்லாம் இவருக்கு சீட்டு கிடைச்சிருக்கு. எப்படி சார் ஃபீல்டுல எல்லாம் ஒத்துழைப்பு தராங்களா சார்? கண்டிப்பாக எல்லோரும் ஒன்றாக சேர்ந்து நன்றாக வேலை செய்கின்றார்கள். இது ஒரு சொல்கின்ற வழக்கமாக போய்விட்டது. இளைஞரை நிறுத்தினோம் என்று சொன்னால் உடனே சொல்லுவார்கள், நீங்கள் அனுபவம் இல்லாத ஒரு சின்ன பையனை நிறுத்தி இருக்கின்றீர்கள், கொஞ்சம் வயதானவரை நிறுத்தினால் இளைஞர்களுக்கு வழி கொடுக்காமல் நீங்கள் கலைவளை நிறுத்தி இருக்கின்றீர்கள் என்று சொல்வார்கள். அது சொல்வது ஒரு வழக்கம்தான். ஆனால் இவரை பொறுத்தவரையில் கடந்த இளைஞராக இருந்தாலும் கடந்த 25-30 ஆண்டுகளாக அரசிலே தீவிரமாக இருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில் அதிகமான இளைஞர்களை இந்த மாவட்டத்தில் திராவிட முன்னேற்ற கழகத்தில் சேர்ப்பதற்கான முக்கிய காரணமாக இருந்திருக்கின்றார். இவரை பொறுத்தவரையில்
மக்களுக்கு சேவை செய்து நல்ல பெயர் வாங்க வேண்டும் என்ற எல்லத்தோடு இருக்கின்ற ஒரு சுறுசுறுப்பான இளைஞர். காங்கிரஸ் வந்து கரூர்ல போட்டிருந்து கொங்கு பகுதியில கடந்த முறை செந்தில் பாலாஜி இருந்தாரு, இந்த முறை அவர் இல்லை, அந்த ஒரு பின்னடைவு அங்க இருக்குன்னு நினைக்கிறீங்களா நீங்க? இல்லை, செந்தில் பாலாஜி இல்லை என்று சொன்னாலும் கூட அவள் இருந்தால் எப்படி வேலைகள் நடக்குமோ அப்படி நடந்து கொண்டிருக்கின்றன. இன்றைக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தவரையில் காங்கிரஸ்காரர்கள் போட்டியிடுகின்ற தொகுதியில் முழுமையாக அதிக வேகத்தோடு மிகவும் கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக தோழர்கள் உழைத்துக் கொண்டிருக்கின்றனர். அன்புள்ள கிரியஸ், இது நம்ம ஃபேமிலி.